இரண்டாம் திருமுறை 48வது பதிகம், இரண்டாம் திருமுறை 8வது பதிகம் கண்காட்டும். நம்ம கீழே பார்த்த அதே பதிகம், அதே நடைதான். சிகாமரம், சிதம்பரம் செல்லாது இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோன்னு பாட்டு நந்தனார் பாடல். ஜென்மத்தை வீணாக சிதம்பரம் செல்லாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ அப்படிங்கிறார். ஆமாம், அந்த சிதம்பரத்தை இப்போ ஞானசம்பந்த சாமி நம்ம தரிசனம் பண்ணி வைக்க போகிறாருன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. அது போமா, ஆ இதை பாருங்க, கீழே படித்தோமே அதே பாட்டு தான். எதுவும் கல்லார்ந்த பூங்குன்றை மாதிரி கண்கா, இது மண்பு வா வான்பு அதே தான். கண்காட்டு நூதலானும் கடல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் ஊரைவானும் விடை காட்டும் கொடியானே தன்பொழில் சூழ் சண்பயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் பின்பொழி வெண்பிறை சென்னி விகிர்தனூரை வெண்காட்டை பண்போழி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்போழிய வாழ்ந்த அவர் போய் வான்போழிய புகுவாரே அப்படிங்கிற பதிகம். இதே பாருங்க கீழே நம்ம பார்த்து அதே மண்புகுவார் வான்புகுவார், மண்புகார் வான்புகுவார்ங்கிற அதே கருத்தோடு முடிக்கிற வைக்கியம். மண்பொழிய வாழ்ந்த அவர் வான்பொழிய புகுவார், இதை பலனும் அதே பலனில் தான் வருது. அதனால் அதே கருத்து வருதோ என்னமோ தெரியல சாமிகிட்ட. போமா, கண்காட்டு நுதலானும், இது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். நுதல்னா நெற்றி, நெத்தியில் கண்ணுடையவர். கனல் காட்டும் கையன், கையில் அங்கையில் 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 வேற அங்கையில் என்ன, இங்கே வச்சிருக்கிறது என்ன சாமி கையில், அது என்னத்தை குறிக்குது? ஒடுக்கம், அங்கையில் சங்காரம், உண்மை விளக்கம் அதை கேட்குறேன். உண்மை விளக்கம் படித்தாச்சு இல்லை, எவ்வளோ நாளாகுது. அங்கையில் சங்காரம் அப்படிங்கிறது தான் குறிப்பு. கையில் வச்சிருக்கிறது நெருப்பு என்னோட அடையாளம், சங்காரம் ஒடுக்குதல் இருக்கிறத ஒடுக்குதல் சொல்லிட்டார் இவர். ஆனால் வரி என்ன, அங்கையில் சங்காரம். உண்மை விளக்கம் படிச்சிங்களா இல்லையா? அப்புறம் படித்தாச்சு ஐயா. அங்கையில் சங்காரம், நடராஜ பெருமானுடைய திருமணியை வர்ணிக்கும் பொழுது அங்கையில் சங்காரம், தோற்ற துடி இல்லையா, அங்கையில் சங்காரம். இங்கே அத்தனை துடி வந்து உடுக்க தோற்றத்தையும் அங்கையில் சங்காரத்தையும் குறிக்குதுன்னார். சிக்கனவா வீசுகரம், அதெல்லாம் படித்தோமா? சிக்கனவா வீசுகரம்னு அர்த்தம், இப்படி வீசியிருக்காரு அது வா, அதெல்லாம் சொல்லுவோம். நல்லா நல்லா பாடு, நல்லா பாடு. சரி போவோம் வாங்க. ஆ சொல்கிறாரு, கடல் காட்டும் கையாணம் இல்லை நெருப்பு வச்சிருக்காரு கையில், அது சங்காரத்தை குறிக்குது. பெண் காட்டும் உரு, அது குறிப்பாக நடராஜ திருமணி அது இல்லையா. பொதுவாக சாமி நெருப்பு கையில் வச்சிருக்கிறது, நடராஜ திருமணியில் தான் நெருப்பு வச்சிருக்காரு இல்லையா. பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும், பெண் காட்டு உருவனம் என்னது, அம்பால ஒரு பக்கத்தில் வச்சிருக்காரு. பிறை காட்டும் சடை எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு, இப்போ பல பதிகம் பார்த்தாச்சு. பிறைய சடையில் வச்சிருக்கார். பண் காட்டும் இசையானுனா பண்ணோடு கூடிய பாடலை பாடுறார். பயிர் காட்டும் புயல் ஆணும், அது என்னங்க புயல் ஆணும், புயல் அடித்தா பயிரெலாம் போயிடுதுங்கிறாங்க, அப்புறம் பயிர் காட்டும் புயல்னுங்கிறாரு. புயல்னா மழையை குறிக்குது, வெரி குட், மேகத்தை குறிக்கும் புயல்னா. பயிர்களுக்கு விளைவிடத்தை உண்டாக்கக்கூடியதாகிய புயல் மழையாக இருக்கிறார். கற்குன்ற மழையாய் பொழிவானேம்பார் சுந்தரமூர் சாமி தேவாரம் திருவாரூரில். களைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலுமாய் நின்ற ஆர்க்கின்ற கடலை மலைதன்னை அரூரானை மறக்கலுமாமேங்கிறார். அதில் பார்க்கின்ற கற்குன்ற மழையாய் பொழிவானை, அந்த மழையாக பொழிஞ்சதான் ஏன் சொல்கிறார். வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானை, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே. வெண்காட்டில் இருக்கார், வெண்காட்டு பதிகம் தான் பாடுறோம். விடைகாட்டும் கொடியான் அப்படிங்கிறது ரிஷபத்தை கொடியில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். பேயடையா பிரிவை, இதுதான் இரண்டாவது பாடல், முக்கியமான பாடல். பேயடையா பிரிவைதும், பேய் பிடிக்காதுங்கிற முதல்ல எடுத்தோடனே குற்றம் காத்துக்கருப்பு அண்டாது. முதல்ல வெண்காட்டு சாமியை கும்பிட்டா இல்லையா, பில்லி சூனியத்துக்குலாம் அங்கே போகலாம், எனக்கு பில்லி சூனியம் வச்சுருக்காங்கன்னா அப்போ நிச்சயமாக எங்கே போகலாம்ப்பா, திருவங்காட்டுக்கு போகிறதுலேருந்து தெரியுது. நம்ம சொல்லணும் அதை, பேயடையா பிரிவெய்தும், பிரிவெய்தும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் ஓடிவிடுங்கிறார். பிரிவெய்தும், பேய் வந்து அடையாது, அது தன்மை உடையது எதாவது அடைஞ்சிருந்ததுன்னா அது பிரிவு ஆகிடும், ஓடிப்படும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பரிகாரம் பாருங்கள். அது பில்லி ஏவல் சூனியம் இதெல்லாம் உண்மை தான், இது ஒன்றும் பொய் கிடையாது ஒன்றும்.
ஆனால் செய்கிறவங்க பொய்யா இருக்கலாம். இப்போ இப்போ அந்த ஊரில் நிறைய பேர் பில்லி வைக்கிறேன், எவல் வைக்கிறேன், சூனி வைக்கிறேன்ன்றிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பொய்யா இருப்பாங்க. ஆனால் உள்ளபடியே பில்லி சூனியெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான். இவன் வைக்கிற அளவுக்கு இவன்ட்ட சக்தி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவன் ஏமாத்துறவனாக இருப்பான், காசுக்காக சும்மா ரெண்டு எலும்பு வச்சு எலும்பு சம்பளத்தை வச்சுட்டு அவனே நம்மளே நினச்சிருவான், ஓ இது மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி போல் நம்ம நினச்சிப்போம் இல்லையா. அதுதான் அவனுக்கு ஹெல்ப்பு. ஆ ஒன்று உண்டு, ரொம்ப உண்டு. அதெல்லாம் அவங்களா அபிச்சார ஹோமம் பண்ணி அவங்களாம் ஏவி விடலாம் மேலே. ஏவல் அப்படிங்கிறது ஒரு சக்தி தான், எல்லாமே சாமியோட சக்தி தாங்க. அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம பொறுத்த பதிவு ஒன்று தானே. இப்போ அது ஏன் தள்ளுபடி ஆகலை? அந்த சக்தி தான் நம்மக்கிட்ட சாமியோட சக்தி தான் ஏவல்ங்கிற வகையில் வரப்போகுது. நம்மக்கிட்ட சாமி வேறு வகையில் இருந்தாருன்னா அது செயல்படாமல் போயிடும். ஆமாம், உபாசகம் ரொம்ப முக்கியம், உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எந்த ஒரு ஏவலையோ இல்லை பிள்ளையோ மந்திர மாந்திரிகம் பண்ணணுனாலும் அவன் ரொம்ப உபாசகனாக இருக்கணும், அந்த தேவதையை வசப்படுத்தி வைக்கணும். மந்திர உரியாற்றி இத்தனை அந்த மூல மந்திரத்தை ஜபிச்சு 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 அந்த தேவதையை மழுகும் பொழுது அவன் வந்து கூப்பிட்டா தேவதை வந்து நிற்கும். அவன் சொல்கிறத செஞ்சே தான் ஆகணும் அது. அப்போது புரிஞ்சுங்களா? அப்போது அந்தளவுக்கு அவன் முதல்ல தகுதி உடனே இருக்கணும். முதல்ல நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், சும்மா எல்லாரும் போலையும் ரேஷன் கடைக்கு போவோம், எல்லாரும் போலையும் ஜாலியாக இருப்பேன், சாயந்தரம் 6 மணி சாம்பராட்டி போட்டேன்னு ஒன்று வந்தா அது என்ன இல்லை, அது அது சும்மாவில் அர்த்தம், அது அது கிடையாது அர்த்தம். உபாசனை இருக்கணும் ரொம்ப முக்கியம். உபாசனை இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணலாம் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால் பாதிங்க எல்லாமே போய் தான், சும்மா சும்மா ஒரு எலுஞ்சி பழத்தை குங்கும சந்தனை வச்சு வச்சாலே நம்ம பயந்தரமாக ஏற்பட மாட்டோமா? அப்புறம் அதுதானே அவன் ரொம்ப பலமாக இருக்கு அவங்களுக்கு அர்த்தம் இல்லையா. அதனால் அந்த பிள்ளை சூனியம் நம்மகிட்ட இருக்கிற ஏவல்ங்கிறது, ஏவல்ங்கிறது ஒரு சக்தி, ஒரு வகை, அதுவும் ஆன்மா இருக்கும் தான். அந்த ஆன்மா இருக்கும் சும்மா இருக்கும், அந்த ஆன்மா அந்த ஏவலை வசப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கிட்ட சொல்லி இன்னார் மேலே நீ போய் அவங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு வந்துடணும். அவங்களுடைய வேர்வை நாத்தடிக்கக்கூடிய ஒரு சத்துணி, அவங்களுடைய மயிறு, அவங்கள காரடி மண், இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்கள வரை பொம்மை செய்து அவங்கள அந்த பொம்மையில் ஆவாகனம் பண்ணி அந்த பொம்மைக்கு என்னென்ன செய்தோ அதெல்லாம் அவங்களுக்கு ஆகும். அதே தான் வருது இல்லையா, அதுதான் இல்லையா. அடுத்து ஏவலுங்கிறது என்னென்னா ஒரு வகை சக்தி, அந்த சக்தியை ஏவி ஏவி விடுறது. அது இது போய் நீ அவங்களுக்கு செய்யி அப்படின்னா செய்யி, நம்ம கூடவே நின்றுக்கிட்டே இருக்கும். நம்முடைய தீவினை எப்போ நமக்கு ஆக்டிவேட் ஆக போதோ அப்போ சரியாக உள்ளே போது செஞ்சிடும். நம்மகிட்ட நல்ல வினை புண்ணியம் இருக்குன்னா நம்மளால் ஒன்று அது வரைக்கும் காத்திருக்கும். அது விளக்க முடியுதுங்களா? ஒரு கதை கூட எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதையாக எல்லாரும் கூட ஏவல்னு ஒரு கதையாக இருக்குது, சிறுகதையின் மணி, ஏவல் சிறுகதைன்னு போட்டு படிச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி அதுமாரி உள்ளது தான். அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட என்ன ஆகிடும் அதுப்பா, பிரிவு எய்தும் ஓடி போடுவோம்னு அர்த்தம். இவர் பிரிவு எய்தன்ற அப்போ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஞான சம்பந்தர் இருக்குது அது போகும்போது பொழுது அப்போ இல்லாததா அது இருக்குது அது இல்லையா? நம்மக்கிட்ட இல்லை, ஏன் நம்மகிட்ட என்ன இருக்குது? திருநீர் இருக்குது, உத்திராட்சம் இருக்குது, இது இந்த ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரத்தினும் மேலே மத்திர விதி வருமே அப்படிங்கிறார் சேகரர் சாமி. மாதிரம்னா திசை, திசை ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரம், எங்கேயாவது திருநீர் இந்த 4 பக்கம் திசை, இந்த திரு இந்த இந்த திசையில் திருநீர் திருவைந்தெழுத்து ஓதிக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிப்புனா அந்த திசையில் கூட வேறு மந்திரம் போகாதுங்கிறார். அப்பேற்பட்ட மந்திர வலிமை உடையது நம்முடைய திருவைந்தெழுத்து. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரத்தினும் அந்த திசையில் கூடங்கிறார், மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே. எல்லா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய மந்திரம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது வேறு மந்திரம் நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. அந்த மந்திரத்தை செயல்படுத்தி இந்த திருவேந்தெழுத்து தான். அப்போ அது வந்து எங்கே வேலை காமிக்க முடியும்? தகுதி நம்மக்கிட்ட ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான். ஆச்சாரம் ரொம்ப முக்கியங்க. சாமியை கும்பிடும் பொழுது குளிக்காமல் இருக்கிறது, தப்பு தண்டா பண்ணுறது, தீண்டத்தகாத பொருட்களை தீண்டிவிட்டு வந்து நின்றுக்கிட்டு திருவேந்தெழுத்து சொல்கிறதுனால திருவேந்தெழுத்து காப்பாற்றாது. திருவேந்தெழுத்துன்னு ஒரு மகிமை இருக்குது, அந்த மகிமை சாமியை நம்ம கும்பிடணும்னா அப்போ நம்ம சுத்த பத்தமாக இருக்கணும். குற்றத்தோடு வந்து நின்றுக்கிட்டு நம்ம சாமி கும்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப குற்றமான செயல். அதெல்லாம் ரொம்ப வகை செஞ்சு போடும். இதெல்லாம் வந்து தொடுறதுக்கு பிணப்பண்டங்களை தொட்டுட்டு வந்து நம்ம அதுக்காக போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நம்ம சுத்தி பண்ணிக்கணும், சுத்தம் பண்ணணும், சுத்தமாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும். பயம் வேணும் சாமி மேலே ரொம்ப. சாமி எவ்வளோக்கு எவ்வளோ கருணை வாய்ந்தவரோ அவ்வளோ அவ்வளோ கொடுமை வாய்ந்தவரும் சேர்ந்தவர் தான் அவர். பக்தி இருந்தால் மட்டும் பார்த்தாது, பயமும் வேணும் சாமி மேலே. அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அப்பா பயப்படாமல் என்ன வேணாலும் செய்யலாமா? நம்ம அப்பா நமக்கு எதை வேணாலும் செய்வார் தானே, அப்பா கண்டிக்க மாட்டாரா? ஏன் கண்டிக்க மாட்டார்? அவர் தான் வச்சு செய்வார் அப்பா தான் இல்லையா. அதனால் சாமி நம்மளை பக்தி எவ்வளோ அன்பு, பக்திக்கு எவ்வளோ அன்பு செலுத்துறாரோ அதே போல் பயம் இல்லாமைக்கும் அதே போல் மரக்கரணையும் காட்டுவார். அப்போ திருவேந்தெழுத்து ஓதுறோம், சிவாயணம் சொல்லிக்கலாம், எதை வேணாலும் செஞ்சு விட்டோம் சிவாயணம் சொல்லிக்கிறான்னு அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு அதுக்குதான் சொல்ல வந்தேன், அதை சிவாயணம் பலன் கொடுக்கக்கூடியது தான், திருவேந்து பலன் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் எதை வேணாலும் செஞ்சுட்டு வந்து நம்ம எந்தக்கலாம்னா அது அர்த்தம் அப்படி கிடையாது.
முதல்ல மன அடக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா. மன அடக்கமும் புலனடக்கமும் எல்லாம் இருக்கணும். அந்த அடக்கத்தோடு திருவேந்தெழுத்து செய்யும்போது கூடுதலான பலன் கிடைக்கும். இப்போ திருவேந்தெழுத்து இன்றைக்கி சொல்லிட்டதுனால இன்றைக்கே பலன் கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. இப்போ திருவேந்தெழுத்து சொல்லியிருக்கான் இன்றைக்கி எத்தனை பத்திரம் இன்றைக்கி நாமஜபம் சொல்லியிருக்கிறான், சரி கணக்கில் எழுதிக்கப்பான்னு சாமி எழுதி வச்சுருவார். இன்றைக்கி கெட்டதை சேர்த்து விட்ருவார், அது அடுத்த தினத்தில் கொடுப்பார். இப்போ அது அவரால் செய்ய நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. நான் தான் திருவேந்தெழுத்து சொன்னேன் குரூப்பில், அன்றைக்கி ஐயா கிளாஸில் சொல்லியிருக்காரு, சேக்கரார் சாமி கூட மாதிரத்தினும் மேலே மந்திர விதிமேனு சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி அது வந்ததுன்னு கேட்கக்கூடாது. நம்ம கேட்க முடியாது. ஏன், கீரை விதை போட்டால் 3 மாதத்தில் பலன் கிடைக்கும், தென்னை விரை போட்டாக்கா அது 5 வருடத்தில் பலன் கொடுக்கும். ஆனால் பலன் உண்டு கண்டிப்பாக. அதேபோல் இன்றைக்கி நீ திருவேந்தெழுத்து சொல்கிறேன் எனக்கு பலன் கிடைக்கலன்னா, திருவேந்தெழுத்து சொன்னது இன்னும் ஜென்ம பல ஜென்மத்தில் கூட வரலாம். சாமி கணக்கில் வச்சுருப்பார், அதிலெல்லாம் குறை வைக்க மாட்டார். நம்மகிட்ட தான் போய் கணக்கெலாம் இருக்கும். நம்ம ஒரு தடவை நம்ம சிவாயனம்னு சொன்னாலே அதுக்காகவே மகிழ்றார். திருவண்ணாமலை அருணாச்சல புராணத்தில் திருவண்ணாமலையை நோக்கி நான் அங்கே போய் ஒரு பொருளை திருட போகிறேன், திருவண்ணாமலையில் போய் அவங்களோட திருடினோம் அப்படின்னு நினச்சா கூட அந்த திருவண்ணாமலை நினச்சதுக்காக சாமி புண்ணியம் கொடுக்குறாராம். திருவண்ணாமலை சாமி நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் அப்படிங்கிறார். அது செய்வார், அதான் சொல்கிறேனே. அப்போயா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் பண்ண போகிறேன்னு நினைக்கணும் அப்போ இல்லையா, அப்படியே அளவு நினைக்கிறோம்ப்பா. சரி போலாமா. பேயது பேயடையாவுக்கே இவ்வளோ தடவை விட்டுமா. சரி, பேயடையா பிரிவெய்தும், பிரிவெய்தும்னா பேய் அடையாது பிரிவு எய்து விடும் போய்விடும். பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். இதுதான் முக்கியமான குறிப்பு. மனசுக்குள்ளே இருக்கிறது வரமாக கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். முன்னாடி தில்லை பார்க்கும்போது ஒரு வழி வரும், வேண்டின எல்லாம் வணங்குதில்லைங்கிறார். எப்படியே சிதம்பரம் என்னவா, வேண்டினையெல்லாம் வழங்கும் தில்லை. நீ எதை வேண்டியோ அதை அப்படியே கொடுக்கும். யார், சிதம்பரத்தில் உள்ள சாமி இல்லை, சிதம்பரமே கொடுத்துருமா, தில்லையே கொடுத்துருமா. அதனால தான் அப்புறம் சாமி தில்லை திசை வட்டம் கொய்தொழ வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மை. திசையில் தில்லை இருக்கக்கூடிய ஆமாம் சாமி தான் குடிக்கும். சிரம நயமாக சொல்கிறோம் சிதம்பரத்தில். அப்போ மற்றவங்கெல்லாம் கும்பிட்ற மாதிரி ஆகிடாது, முக்கியமாக சாமி இருக்கணும். அதில் தில்லை யார் கும்பிடுவோம் அப்புறம், சாமி இருக்கிறவங்களாம் இருந்தால் கும்பிடுவோம். சாமியை கும்பிடுவோம் தான் கும்பிடுவோம். அதனால் அவன் சாமி தான் கொடுப்பான், சாமி தான் கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். ஆமாம், ஆகுபயர், வெரி குட், வெரி குட், ஆகி வந்திருக்கு. ஆகியனே வரம் பெறுவர் ஐயுர வேண்டாம் ஒன்று பயப்படாதீங்க அப்படிங்கிறார். ஐயுர வேண்டாம் நம்மகிட்ட சொல்ல பயப்படாதீங்கிறார். இப்போ காலையிலேருந்து அதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா சாமி. காலையில் திரு இதில் தாய்க்காடலையும் அதே தான் சொன்னார், மனம் தளராதிங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னாரு. இங்கேயும் பயப்படாதீங்கிறார் இல்லையா. ஐயுர வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைவங்கன், வேய் அனதோல் உமை, வேயினா மூங்கில் போன்ற தோலையுடைய அம்பாள், அம்பாளுடைய ஒரு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய வெங்காடு, அங்கே இருக்கக்கூடிய முக்குல நீர், 3 குளம், சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம்ங்கிற 3 குளம், அதுதான் முக்குளமும் பாடினார் சேக்கரார் சாமி. புரிதா புராணத்தில் வந்தது அதுதான். முக்குல நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. அந்த குளத்தில் சென்று யார் தோய்கிறார்களோ, தோய் வினையார் குளிக்கிறாங்கன்னு அர்த்தம். தோய்தல்னா குளிக்கிறது, துணியை தோய்ச்சாங்கிறோம்ல, நம்மளை துவைக்கிறது நனையிறதுன்னு அர்த்தம், டிப்பிங். தோய் வினையார் அவர் தம்மை தோயாவம் தீவினை, அவர்களை வந்து தீவினை வந்து என்னாகாது சேராது என்று பாடுகிறார். அற்புதமான பாடல், ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாடல் இது. அடுத்த பாடல் போலமா, மண்ணோட நீர் அனல்காலோடு ஆகாயம் மதியிரவி, எண்ணில் வரும் இயமான நிகவரமும் எந்த செய்யும், பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன், வெண்ணவருகன் வழிபடவன் காடிடமா விரும்பி நினைங்கிறார். அட்டமூர்த்தியை பற்றி சொல்கிறார். அட்டமூர்த்தினா என்னது, அட்டமூர்த்தி நாம் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம் எங்கேயாது. அட்டமூர்த்தி ஆகி நின்ற அழகன் மணிவாசகர் திருவாசகர் சொல்றார், அட்டமூர்த்தியை மட்ட விழிசோலை ஆரூரானை மறக்கலுமாமே. சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் திருவாரூரில். அதனால் அட்டமூர்த்தி சாமியை வழிபாடு செய்வதற்கு ஆமாம், வெரி குட், வெரி குட், அதுதான் அதான் இங்கே சொல்லியிருக்கார். அதனால் அட்டமூர்த்தி என்னன்னு சொல்லணும்ல, மூர்த்தினா வழிபடுவதற்குரிய இடம்னு அர்த்தம். மூர்த்தி சில சிலன்னு சொல்கிறோம், நம்ம இப்போ சாமி வழிபாடு பண்ணுறதுல மூர்த்தி விக்கிரகம் உருவம், மூர்த்தினா உருவம் தானே உருவம். சாமி நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு இங்கே 5 இடம் கூட 3 இடம் சேர்த்து சொல்லியிருக்கார். முதல்ல சொல்கிறது என்னது, மண் நீர் அனல் கால் ஆகாயம் இல்லையா, இது வரைக்கும் சொல்லியிருக்கார் மொத்தம். முதல்ல மண்ணில் சாமி வழிபாடு பண்ணுறது, மண்ணில் லிங்கம் பண்ணி வழிபாடு பண்ணலாம், மண்ணையே பிருத்திவி மூர்த்தியாக நினைத்து வழிபாடு பண்ணலாம் இல்லையா. அப்படி இல்லையா திருவாரூருக்கு போயிடலாம் ஒரே வழியாக, அப்படிலாம் காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம். நீர், நீரெல்லாம் லிங்கமாக பண்ணி அம்பாள் வழிபாடு பண்ணாங்க, நேர்த்திரல் நாதர்னு பேர், அணைக்கா. தண்ணியே வழிபாடு பண்ணுறோமா இல்லையா, எங்கே வழிபாடு பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்போம். வேற 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 வேற
இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்கன்னா அந்த குடத்தூள் என்ன வச்சுருக்குறாங்க? நீர் தானே இருக்குது. அப்போ இந்த குடத்தை வழிபாடு பண்ணுறாங்கன்னா அப்போ எதை வழிபாடு பண்ணுறாங்க? தண்ணியில். அப்போ தண்ணியில் சாமி வழிபாடு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ தண்ணி இறைவனை வழிபடுக்கிற இடமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான், புரியுதுங்களா? அதே போல் அனல், நெருப்பில் எங்கே வழிபாடு பண்ணுறாங்க அப்போ சாமியை? அக்னி, வேள்வி. ஆமாம், அண்ணாமலையர் சரி, அதுக்குரிய தலம். ஆனால் வேள்வியில் நேரடியாக சாமி ஆவாகணும், சிவாக்கினிங்கிறோம்ல, அது போல் ஆகாயமாக சாமி வழிபாடு பண்ணுறோம். எப்படி? சித்பர வியோமம், மனசுக்குள்ளே சாமி ஆகாய ரூபமாக இருக்கிறாங்கிறத பாவிக்கிறோம் இல்லையா. அடுத்தது மதி இரவி. மதினா சந்திரன், சந்திர மண்டலத்தில் சுவாமி இருக்கார வழிபாடு பண்ணுறோம் இல்லையா. பிறை தொழுதல் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. பிறை தொழுதல்னு திருக்கோவையாறில் பிறை தொழுதல்னு ஒரு துறை இருக்குது. அது என்ன துறை அப்படின்னா, பிறையை பார்த்த உடனே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? சாமி பார்த்த உடனே ஞாபகம் வரணும் இல்லையா. அது சொல்கிறாரு. அது எப்படி சாமி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்றைய காலத்து உபதேசம் சொல்கிறோம். இவர் விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணு விரும்புகிறாங்க, ரெண்டும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு, ஒன்று மெட்ராஸில் இருக்குது, ஒன்று கன்னியாகுமரியில் இருக்குன்னு வச்சுங்க. ரெண்டும் ஃபோன் பேசிட்டு அன்றைக்கி போகிற நம்பி நாள் ரெண்டும் மொட்டை மாடியில் நின்று பேசுது. அப்போ ரெண்டுக்கும் என்ன தெரியும்? நிலா தெரியும். ஏன் சிரிக்கிறீங்கப்பா? தெரியாதா நிலா? இப்போ என்ன பேசு ஃபோனில்? இப்போ இங்கே ஃபோனில் என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. நான் இங்கேருந்து நிலா பார்க்குறேன். நிலா உனக்கு தெரியுதா? கேட்குறோமா இல்லையா? நான் பார்க்குற நிலா உனக்கு தெரியுதா? ஆ, தெரியுது தெரியுது. இங்கே கொஞ்சம் மேகமாக இருக்குது, அங்கே மேகம் இல்லைன்னு பேசிக்கிறோமா ஃபோனில்? ஆ, அப்போது இருவருமே சேர்ந்து பெரிய ஆமாவா? அப்போ பேச சரி. ஆமாம், அப்போ பிறையை ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியுது இல்லையா. அதுக்கு பேர் பிறை தொழுதல் ஒரு அதிகாரம் துறை. அப்போ காதலான தலைவனும் தலைவியும் ஒரே வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு ஒரே பொருளை பார்க்குறாங்க. அப்போ அவங்களை மனம் ஒன்றே இருக்கிற சொல்கிறதுக்கு அவ்வளோ துறை அது. இந்த பிறை தொழுதலை மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, அந்த பிறை தொழுதல் துறை பாடுறாரு. அதில் தில்லை அம்பலத்தில் ஆடுறவனுடைய தலையில் இருக்கக்கூடிய பிறையை நீ பார்க்குறியா அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிற மாதிரி அங்கே வச்சுருப்பார் பாட்டை. இடம் அப்படி நம்ம சாமி மாற்றி சாமியை சொல்கிறதுக்கு ஒரு இடமாக வச்சுக்கிட்டார். நான் பெரிய தொழுதல் திருக்கோவையாரில், புரிஞ்சுங்களா? அப்போ பெரிய தொழுறோன்னு இது தெரியுது இல்லையா, மதி, மதி இடமாக இல்லையா. அப்போ ரவினா சூரியன், சூரியன்லாம் சாமியாக தான் கும்பிட்றமே. சிவபூஜையில் சூரிய பூஜைன்னு முதல்ல சிவசூரிய பூஜைன்னு இருக்குது. முதல்ல சூரியனை பூஜிட்டு தான் சாமிகிட்டே போகணும் அப்படின்னு பார்க்குறோம். அது அடுத்து எண்ணில் வரும் ஏமானன். எண்ணில்லாம் நினைப்பில் இருக்கக்கூடியதாகிய ஆன்மான்னு அர்த்தம். ஏமானன்னா ஆன்மா. அப்போ ஆன்மாவில் வழிபாடு பண்ணுறோம் சாமியை, ஆன்மாக்குள்ளே வச்சு தான் ஆன்மார்த்த லிங்கம்னு வச்சுக்கிறோமே, அதான் ஆன்மாவில் வழிபாடு பண்ணுறது. அகப்பூஜை, அந்தரியாகம் போது. அடுத்தது இக பரமும். இகமும் பரமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார் சாமி. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு போய் அடியாரை கூட்டுவா அப்படின்னார். தண்ணீர் பூசிக்கிறவங்க இருக்கிறா இல்லைனா நம்ம இந்த வீட்டில் சாடம் பாடுறது இல்லைன்றார். தண்ணீர் பூசுகிறவங்க யாரும் இல்லைன்னு இதை கூட்டு வந்துருக்கிறாங்க. அப்பா இப்போ இவருந்து உட்காந்து என்ன பண்ணார்? இப்போ யாராவது திருப்பூசம் தான் கூட்டுவாங்கன்னாரு. சரி சாமியை பார்த்து வெளில போயிட்டு சாமி சொல்கிறாங்க வந்து, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னார். அடியாரை காணும்னு சொல்ல, அப்படியே இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்து நீர் இடுவாரை கொண்டு இடுவேன், நான் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன். அப்படி சாமி கேட்குறாங்க அங்கே. அப்போ அந்த இகமும் பரமும் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட இன்பம், அந்த உலகத்தோட இன்பமாக இருக்கக்கூடியது யார்? சிவபெருமான்னு காமிக்கிறாரு. அங்கே அடியார், அடியார் யார்? சாமி தான். அப்போ இகபரமும் என் திசையும், முதல் கூட எட்டு திசைகளாக இருக்கிறார். பெண்ணினோடு ஆண் பெருமையோடு இல்லையா, பெண்ணினோடு ஆண், பெண்ணுமாகவும் ஆணுமாகவும் இருக்கிறார் இல்லையா. உண்ணாமலை அம்மையாளோடு உடனாகிய பெருமான், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ்ந்தார். அப்புறம் அவன் அவள் அது என மூவினமை சிவவாசாரம் சொல்லி சிவஞான போதம் போதம் சொல்லியிருக்கு இல்லைங்களா. சரி, சாமி தான் அம்பாலா ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றி வைக்கிறார் ஆன்மாக்களை. பெருமையோடு சிறுமையும்னா ரொம்ப பெருசாக இருக்கார், ரொம்ப சின்னதாகவும் இருக்கார் இல்லையா. பெருமைக்கும் பெருமையன், சிறுமைக்கும் சிறுமையன் அர்த்தம். ரொம்ப உண்மையானவன் அர்த்தம். சூக்ஷ்மமாக இருக்கான், பெருசாகவும் இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல சிறுமைங்கிறது சூக்ஷ்மத்தை குறிச்சிங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார், பெருமைனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. பேராளன் பெரியாள்னு அர்த்தம். விண்ணவர்கொன் வழிபட வெண்காடு இடமாக விரும்பினனே. இந்திரர்களெல்லாம் வந்து வழிபாடு பண்ணாங்க, விண்ணவர்கொன் இல்லையா, இந்திரன் வந்து வழிபாடு செய்ய வெண்காடு இடமாக விரும்பினான்னார். புரிஞ்சுதா? நல்லா பாடப்படலாமா? விடமுண்ட மிடற்றன்னல் வெண்காட்டின் தன்புறவின். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான காட்சி, இயற்கை காட்சியுடைய பாடல் இது.
விடமுண்டம் இடற்றனல் வெண்காட்டின் தன்புறவின் மடல் வெண்டம் உடைத்தாழை மலர்நிலை குறுகு என்று தடமண்ட துறைகண்டை தாமரையின் பூமறைய கடல் வெண்ட கதிர்முத்தம் நகைகாட்டும் காட்சியதுன்னார். அந்த ஊர் ஒரு அழகிய காட்சி நடக்குது. என்ன சொல்கிறாரு, முதல்ல வெண்காடுன்னு சொல்லி முடிச்சிட்டார். வெண்காட்டில் என்ன நடக்குங்கிறது மிச்சப்பாடு உள்ளா. விடமுண்டம் இடற்றனல் வெண்காடு அப்படின்னார். விடமுண்ட அப்படிங்கும் பொழுது விஷத்தை குடித்த சுவாமி, மிடருன்னா தொண்டையில் வச்சிருக்கார், அண்ணல்னா தலைவன், அவருடைய வெண்காடு. அந்த வெங்கடத்தில் என்ன நடக்குதுங்கிறார், தன் புறவுனா குளுமையான புறவு, முல்லைநில பகுதியில் காட்டுப்பகுதி, அந்த ஊருடைய புதல் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே மடல் வெண்டம் உடைத்தாழை. புறவுனாலே முல்லை நிலம், தாழைனா என்ன நிலம்னு சொன்னேன், காலைல நெய்தல்னு சொன்னேன், வெரி குட். அப்போ இத்தனை மயக்கம் உள்ளபடியே திருவெங்காடு மருது நிலம், அங்கே முல்லையும் காட்டப்பட்டிருக்கு, அதுக்குள்ள தாழம்பூவும் பூத்திருக்குங்கிறார். அப்போ திணை மயக்கம், அந்த தாழம்பூவை பூத்திருக்கு இல்லையா, பெருசாடி பூத்திருக்கு தாழம்பூ, அது எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு, அதோட நிழல் திகழே தெரியுது, அந்த நிழல் பார்க்குறது எப்படி தெரியுது, ஒரு பறவை கொக்கு வந்து உட்கார்ந்துருக்கு போல நினச்சிக்கிதான். குறுகு என்று மலர் நிழலை குறுகு என்று, புரியுதா, முடத்தாழை விடல் முண்ட முடத்தாழை மலர் நிழலை குறுகு என்று தடமண்டு துறைக்கெண்டை. தடம்னா குளம், குளத்தில் இருக்கக்கூடியதாகிய கெண்டை. மூன்று நிலத்தை சொல்கிறார் பாருங்கள் அந்த இடத்துல ஒரே பாடல்ல. முதல்ல சொல்லப்பட்டது புறவு, புறவுன்னா முல்லை நிலம், அடுத்தது தாழம்பூ நெய்தல் நிலத்தை சொன்னார், அடுத்தது கெண்ட மீன் வந்துட்டு, அப்போ மருத நிலம்னு அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல தளத்துக்குரிய திணை, அதுதான் மருத திணையில் தான் குளம் இருக்கும். குளத்தில் கெண்ட மீன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த கெண்ட மீன் என்ன அப்படி பார்க்குது, ஓ ஒரு பறவை வந்து நம்மளை மேயறதுக்காக உட்காந்துருக்கு, பிடிச்சிருக்கா உட்காந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கெண்ட மீன் நினச்சிக்கிது எதை பார்த்து, பூவுடைய நிழலை பார்த்து, ஏன்னா பூ தெரியாது அதுக்கு, தண்ணி மேலே நிழல் விழுந்திருக்கும்ல அது தெரியுது கெண்ட மீனுக்கு. அது என்ன பண்ணுது, துறைக்கெண்டை தாமரையின் பூ மறைய, இந்த குளத்திலே தாமரை பூத்திருக்கு பாருங்க, அதில் போய் மறைஞ்சிக்குதாமா இந்த கெண்டப்பூ கெண்ட மீன். எதுக்கு பயந்துக்கிட்டு, பறவைக்கு பயந்துக்கிட்டு, ஆனால் உள்ளே பறவை வந்திருக்கு, தாழம்பூட நிழலை பார்த்து இது தப்பாக நினச்சிக்குது, என்னென்ன கொக்கு வந்து உட்காந்து நம்மளை பிடிச்சிருவோம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காது. அது போய் என்ன பண்ணிக்கிட்டு, அடி மறையக்கூடிய அழகிய காட்சி, அப்படிப்பட்ட காட்சியுடைய திருவெங்காடுன்னு காட்டுறார். இறங்க புரியுதுங்களா, தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர் முத்தம், இன்னும் கடல் விண்டன கடல்லேருந்து வெளிப்பட்டதாக முத்துக்கள் நகை காட்டும், அதை பார்த்துட்டு சிரிக்குது, நம்ம சிரிச்சோம்ல இப்போ, அந்த சிரிப்பை யார் காட்டுறா அந்த ஊரில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய முத்துக்கள் காமிக்கணும் இந்த காட்சியை பார்த்து, அந்த ஊர் சிரிக்குதுங்கிறோம்ல, அந்த ஊர் சிரிக்கிறது வேற, இந்த இடத்துல இந்த காட்சியை பார்த்து அந்த திருவெங்காடுங்கிற ஊர் சிரிக்குது. சிரிக்குதுன்னா எப்படி சிரிக்குது, அங்கே இருக்கக்கூடிய முத்துக்கள் கொட்டியிருக்கிறது பார்த்தா அது சிரிக்கிறது போல தெரிகிறதுங்கிறார். விளக்கம் புரிஞ்சுதா, பாடல் புரிஞ்சுதா, அடுத்த பாடல் போகலாமா, நல்ல அழகிய காட்டு, நல்ல அழகிய பாட்டு இல்லையா. ஆமாம் ஆமாம், தற்குறிப்பு தான், தற்குறிப்பு தான், தானாகவே நடந்துகிட்டு இருக்கு. முத்து ஒரு பக்கம் கொட்டி கிடக்கு, ஒரு பக்கம் கெண்ட மீன் போய் பதுங்குது, ஒரு பக்கம் தாழம்பு பூத்துருக்கு, தாழம்பு பூத்துருக்கிறத பார்த்து பறவைன்னு நினைத்து கொண்ட கெண்ட மீன் தாமரப்பூவில் போய் மறைஞ்சிட்டு அதை பார்த்து முத்து கிடக்கிறது திரிக்குதுன்னு சொல்கிறார். இனிமேல் நிறைய காட்சி தான் ஞான சம்பந்த தேவத்தில் வரும், நிறைய பார்க்கலாம். அப்படியா இருக்கு, இருக்கலாம், வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இருக்கலாம். வேளைமலை தன்காணல் வெண்காட்டன் திருவடி கீழ் மாலைமலை வன் சார்ந்தால் வழிபடுனன் மறைவந்தன் மேலடர்வேன் காலநுயிர் விண்டபிணை விண்டபிணை நமர்த்துவதர் ஆழமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவரே. இந்த யமனுடைய தூதர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அடியார்களை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. எப்போலேருந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத காரணம் சொல்கிறார். அடியிலேருந்து இதை பாருங்க, விண்டபிணை காலன் உயிர் விண்டபிணை, மூணாவது வரியை பாருங்கள், காலன் உயிர் விண்டபிணை, காலன் உயிர் போனதுக்கு பிறகு பிண்ணை, என்னங்கிறது பிண்ணை, பின் அப்படிங்கிறது பிணைன்னு வந்திருக்கு, புரிஞ்சுங்களா, பின்னை அது இடைக்குறை, நடுப்புற இருக்கிறது மெலிஞ்சு போய் காணப்பட்டு பிணை, பிண்ணைங்கிறது இன்னு சொல்லு, அந்த ஒற்று இல்லாமல் பிணைன்னு இருக்குது. நமன் தூதர், நமன்னா யமன், நாமா இருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், யமனுக்கு பயப்பட மாட்டான், அதான் நமன் தூதர். அவனோட தூதுவர்கள்லாம் ஆழமிடற்றான் அடியார், அது யார் ஆழமிடற்றான், அவர் அடியார்கள் என்று அடர அஞ்சுவர், கிட்டவரத்துக்கு அஞ்சுவாங்களாம். இப்போ ஏன் அந்த யமன் செத்து போனான்னு தெரியுமா நம்ம, நமக்கு இப்போ யமன் தான் உலகத்தையே சாக்கிறான், அவன் ஏன் செத்தான்னு சொல்லணுமா நாம, அது மேலே சொல்கிறாரு. வேளைமலி கண்காணல், காணல்னா அந்த இது நெய்தல் நிலம், வேளை காணல்னாலே கழி நிலம்னு அர்த்தம், காடு கிடையாது, கான் அப்படின்னா தான் காடு குடிக்கும், காணல் அப்படின்னா கழி நிலம்னு அர்த்தம். ஆ இது நெய்தல் நிலத்துடைய கரையை ஒதுக்கக்கூடிய பகுதி, அதான் வேலை மலின்னாரே, வேலைனா கடல், கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய காணல் நிலம், கழிக்காணல்ங்கிறோம் அதை, தன் காணல்னா குளிர்ச்சியான காணல் நிலம். அங்கே வெண்காட்டான் திருவடிக்கீழ், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாமியுடைய திருவடிக்கீழே
மாலை மலி வண் சார்ந்தால் எதை எதை கொண்டு போனார் வழிபாடு பண்ணுறதுக்கு? மாலை மலி வண் சார்ந்து நல்ல வாசனை புகுந்த சந்தனம் அதை எடுத்துக்கொண்டு வழிபடுனன் மறையவன். இது மார்க்கண்டையர். தன் மேல் அடர் வெங்காலன், எந்த காலனை கொண்டாருப்பா? ஒரு மறையவனுடைய மேலே வந்த காலனை கொண்டார். அது மார்க்கண்டையன் தெரியுது. மார்க்கண்டையர் எப்படி வழிபாடு பண்ணார்? மாலை மலி வண் சந்தால் வழிபாடு பண்ணார். யாரை? அந்த வேலை மலி தன்காணல் வெங்காட்ட பெருமான. அதனால் அவங்க தலைவன் அடித்ததுலேருந்து இவங்களை என்ன பண்ணுவாங்கப்பா? ஆழமடற்றான் அடியார் என்று அடர அஞ்சு வரையினார். புரிஞ்சுதா? அது வடல் போலாமா? தன்மதியும் மெய்யறவும் தாங்கினான் சடையின்கண் சடையினுடன் ஒன்மதியன் உதலுமையோர் கூறுகந்தான் உரைகோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கில்லை வெண்முகில் சீர் கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடேனர். இதுவும் அழகிய காட்சி உடையது தான். பிணை நாலாவது வரியில் கரும்பெணைன்னு இருக்கு பாருங்க. பிணைனா பனைமரம்னு அர்த்தம். பிணைனா பனைமரம், கரும்பெணைனா கருப்பாக இருக்க பனைமரம்னு அர்த்தம். பனைமரம் என்ன சேப்பாக இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அதான் சொல்கிறார். அது வெண்முகில் சேர் கரும்பெணைன்னு அர்த்தம். மேகத்துலவே முட்டுது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பனைமரம்னு அர்த்தம். அதான் வெண்முகில் சேர் கரும்பெணை மேல் வீற்றிருக்கும். என்ன வீற்றிருக்கு? கிளைகள் வீற்றிருக்கு. கிளைன்னா என்ன? கிளி. பசுங்கிள்ளை, பச்சை கிளி உட்கார்ந்துருக்குங்கிறார். கிளைனா கிளிங்கிறது, பசுங்கிழனா பச்சை கிளி உட்கார்ந்துருக்குது. வேரிமலி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மழையாமைம்பார். அங்கே இந்த இடத்துல என்ன சொல்லுது? இந்த பசுங்கிள்ளைகள் திருவங்காட்டில் உட்காந்துற பிள்ளைகள் பன்மொழியால் அவன் நாமம் சாமியுடைய நாமம் சொல்ல அரகர சிவசிவன் சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த கிளியெல்லாம். அந்த பனைமரத்து மேலே இல்லையா? பொத்தில் ஆந்தைகள் பாட்டாரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் பார் சுந்தரமொழி சாமி. ஆந்தை பாடுறதை கூட சொல்கிறாங்க. பொத்தில் ஆந்தைகள் பாட்டாரான்னார் சுந்தரமொழி சாமி. இந்த இடத்துல கிளி பாடுறத சொல்கிறார். கிளியெல்லாம் பேசுது. கிளி கொஞ்சம் என்ன கொஞ்சது? சிவசிவ அரகரன் கொஞ்சம் தான். அவன் நாம என்ன அப்புறம் அதானே? அதுதான் பன்மொழியால்னா பாட்டாலே சொல்லுது. பன்மொழியால் அவன் நாமம் பலவோத, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய கிளி நிறைய பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சொல்லுது. பலவோத பசுங்கில்லை வெண்மைகள் சீர் கரும்பனை மேல் வீட்டிற்கு வெண்காடை. அந்த கிளிகளை எங்கே உட்காந்துருக்கு? பனைமரத்து மேலே உட்காந்துருக்கு. அவர் யாருடைய பேர் சொல்லு தெரிஞ்சுக்கணும்ல? அதான் மேலே ரெண்டு வரியில் சொல்கிறாரு. தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் இல்லையா, அது சாமி. தன்மதி குளிர்ந்த மதி, கொடுமையான பாம்பு எல்லாத்தையும் சடையில் தாங்கினான் சடையினுடன் ஒன்மதியின் உதலுமையோர் கூறு வந்தான். அதோடு விட்டானா? உடம்புல அம்பாளை வேற வச்சுருக்கார். அப்பேற்பட்ட சாமியினுடைய உரை கோயில் அந்த திருவெங்காட்டு சாமியை தான் அவன் நாமம்னு. புரிஞ்சுதா? விளக்க முடிஞ்சு. அடுத்த பாடல் போலாமா? ஏழாவது பாட்டு. சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும். சலந்தரனை பிளந்த சக்கரத்தை தான் அவருக்கு கொடுத்தார். அப்படியே மாற்றிங்க சொல்கிறார் சாமி. சக்கரம் மார்க்கு ஈந்தான், அந்த சக்கரம் யார் ஏது சாமிக்கு? சலந்தரன் போட்ட வட்டம் அது. சலந்தரனுக்காக கீழே ஒரு பூமியில் ஒரு வட்டம் போட்டு காமிச்சார். இதை தூக்குனார். தூக்கினோடனே சக்கரமாக போச்சு. அந்த சக்கரம் சாமி கையில் வச்சுக்கிட்டார். சாமிகிட்ட நல்ல வெப்பன்ஸ் ஒன்று இருக்குது, நல்ல வெப்பன் இருக்குது, இதை நம்ம வாங்கி போகணும்னு நினச்சார் திருமால். சாமி எனக்கு அதை வேணும்னு அதை வச்சுக்க வந்துட்டார். அது தூக்க முடில. இப்போ பீரங்கி ஓட்டுல ஆசையாக இருக்குது இப்போ நமக்கு. பீரங்கி ஓட்ட தெரியுமா நம்ம முதல்லப்பா? பீரங்கியில் ஏறி உட்காந்துட்டே ஓடுவேன். பீரங்கி பீரங்கி ஓட்டுற வல்லமை வேணுமா நம்ம? ஏரோப்ளைன் ஓட்டணும் ஆசையாக இருக்குது. ஏரோப்ளைன் சீட்டில் உட்காந்துக்கிட்டே விமானி ஆகிடலாமா? அது வேணுமா? இருந்தால் வச்சுக்கொண்டார். அவ்வளோதான் கொடுத்தாரு. அடுத்தடுத்து திரும்பி சாமி தூக்க முடியல. தவம் பண்ணப்பா என்னாரு. திருமார் பேரில் வந்து தவம் பண்ணார் சாமி. திருமால் தவம் பண்ணார். உடனே அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணுற வல்லமை கொடுத்தார் இல்லையா? அந்த சக்கரை எங்கள் யார்? சலந்தரனை கொண்ட சக்கரம் அது. அதான் சொல்கிறார். சக்கரமார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும். அக்கு அரை மேல்னு அர்த்தம். அக்குனா எலும்புன்னு அர்த்தம். அக்கு அக்குனா எலும்பு. அக்கு அரை மேல்னா இடுப்பில், இடுப்பில் கட்டியிருக்க. அசைத்தானும் அடைந்த ஐராவதம் பணிய. அது யார் ஐராவதம்? வெள்ளையானை வழிபட்டது. சார் ஐராவதம் பணிய மிக்க அதனுக்கு அருள் சுரக்கும் நாரு. யானைக்கு அருள் சுரக்குது இல்லையா? யானை தான் ரொம்ப நிறைய இடத்துல வழிபாடு பண்ண சாமியை இல்லையா? மிக்க அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினைதுறக்கும் முக்குளம் முக்குளம் நன்கு உடையானும். வெண்காடு விட்டானா விட்டா உடைய விட அதோடு உள்ள என்ன பண்ணாரு? நம்முடைய வினைகளெல்லாம் ஓட்டக்கூடியதாகிய மூன்று குளங்களை உடைய திரும்ப சொல்கிறார் பாருங்க முக்குளத்தை. அதனால் சேகர சாமி சொல்லி எடுத்து காமிக்கிறான் முக்குளம் பாடியதை. முக்குளம் நன்கு உடையானும் முக்கனுடைய இறையவனே. வேறு யாருக்கும் இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? இந்த மூணு கண்ணு வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் இருக்குங்கிறார். மூணு கண்ணு வச்சிருக்கவர் யாரு? அதுதான் யாரு? அடுத்த பாடலா? சரி. பன்வைத் ராவணம் பாட்டு. சரி. பன்வைத்த இன்மொழியால் பயம் எய்த
மலை அடுத்த உண்மத்தன் உரமெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில். உண்மத்தன்னா பைத்தியக்காரன் அர்த்தம், உண்மத்தன் ஏறினது உண்மத்தன் அர்த்தம். அவன் பன்மைத்த இன்மொழியால்னா அம்பாள், அவள் பயம் எய்த மலையெடுத்த உண்மத்தன் ராவன். உண்மத்தம்னா பைத்தியம், திமிரு உண்மத்தம், அகங்காரம்னு அர்த்தம். இந்த இடத்துல பைத்தியம்னா மனக்குழப்பம் கிடையாது, அவனுடைய திமிரை சொல்லுது. உண்மத்தம் உரநெறித்து அன்று அருள் செய்தான்னா என்னைக்கோ செஞ்சார் அவர் உரை கோயில் திருவங்காடு. என்ன திருவங்காடு? கண்மொய்த்த கருமஞ்சை. அது என்ன? கண்மொய்த்த கருமஞ்சை. மஞ்சைனா என்ன? மயில். வெரி குட். ஆ, மஞ்சைனா மயில், மஞ்சைனா மயில். அது மேகத்தோடு என்னைக்கோ தொடர்படுத்திருக்கீங்க, அதனால் மேகங்கிறீங்க நீங்கள். மயில் மேகம் தொடர்பான பொருள் இல்லை அதனால். ஆ, ஆமாம். இந்த இடத்துல கண் மொய்த்த கருமஞ்சைனா மயிலுக்கு கண் மொய்க்கும்னா எப்படி அது? மயிலுக்கு எத்தனை கண் இருக்கும்? ஒன்றா ரெண்டா? அப்புறம் ஏன் ஒன்று என்ன? அம்மா அடிச்சு விடுறது. ரெண்டா ஒன்றா மயிலுக்கு ரெண்டு விடா, மயிலுக்கு ரெண்டு கல்லு தானே. அப்புறம் கண் மொய்த்தாக்குறாரு. தோகையில் கண்ணு கண்ணா இருக்குல்ல, அதே தான் பார்த்தீங்களா இல்லையா? தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். இப்போ தோகை கண்ணு கண்ணா தானே இருக்கு, அதான் கண் மொய்த்தன்னார். தோகையை சொல்றார், கண் மொய்த்த கருமஞ்சை நடமாட, மயில்கள் நடமாடுது, கடல் முழங்க, பக்கத்தில் கடல் முழுவது அந்த ஊரில், விண்மொய்த்த பொழில் வரி வண்டு இசைமுறல வெண்காடு. வான வரைக்கும் போய் அந்த வரி வண்டினுடைய சத்தம் கேட்குதுங்கிறார். அதான் விண்மொய்த்தன, வான வரைக்கும் வண்டு போவாது, வண்டு சத்தம் வான வரைக்கும் போகும். அதான் சொல்கிறாரு, விண்மொய்த்த வரி வண்டு இசை முரலும் வெண்காடு. விளக்கம் முடிஞ்சதா? ஆ, இசை முரல் இதுன்னா அது சத்தம் போடுறது. அடுத்த பாடல் போலாமா? ஐம்பதாவது பாடல், கல்லார் செங்கமலத்தான் கடல் கடந்தான் என இவர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறார். கல்லார் செங்கமலம் அப்படின்னா என்னது? கல்னா என்னது? கல்னா குடிக்கிறது தானே? ஆ, அந்த கல் இல்லையாப்போ. கல்லனா மது தேன் அர்த்தம் அந்த இடத்துல. ஆ, அதுதான் கல்லார். அந்த கல் தாங்க, அது பணம்பூ கல், அவ்வளோதான். தென்னம்பூலவாத கல், அந்த கல். போதைக்கு அடிக்கிற கல், அந்த கல். அதுவும் அதுதான், அந்த பூலை வர்றது தானே அது. அதை புளிக்க வச்சுட்டேனா எடுத்தது, மது அதிகத்தை போதையை கொடுக்கக்கூடியதாக எடுது. ஆனால் அதுவும் தேன் தான், பணம்பூலேருந்தும் தே வண்டு வந்து தேன் எடுக்கும் இல்லையா? வேப்பம்பூலையும் எடுக்கும். ஒரு பாடல் கூட இருக்குல்ல, வேப்பம்பூவிலும் சிறு தேன் தூளி உள்ளதடி பாட்டில், கேட்டது இல்லையா? ஏன் பாட்டு சினிமா பாட்டு கூட கேட்க மாட்டீங்களா நீங்களா? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபுரம்னு பாடல் கேட்டதில்ல? அதே தான் அந்த பாட்டில் சார். வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி, வேப்பம்பூ வரதுனால கொஞ்சம் தேன் அதில் இருக்கும். முழுசாக பாடியா இருக்காங்க. சரி, அப்போ அந்த பூவில் இருக்கக்கூடிய கல்லுங்கிறது வந்து எல்லா பொருளையும் இருக்கும் கல், நம்ம அது அதனால் கல் நான் சொல்கிறோம். அந்த கல்லை புளிக்க வச்சுட்டு அது போதை தரக்கூடிய வஸ்துவாகிடுது. ஆனால் அதுலேயும் பணம் பூலேருந்து வருது, பணம் பூவிலேருந்து பணங்கல் கிடைக்குது, தென்னம்பூலேருந்து தென்னங்கல் கிடைக்குது. அதேமாரி இந்த பூக்கல்லேருந்து ஒரு கல் கிடைக்கும் அந்த கல். இது தாமரப்பூவில் கிடைக்கிற கல், அதுதான் கல்லார் செங்கமலம்னாரு. விளக்கம் புரியுதுங்களா? கல்லார் செங்கமலத்தான்னா யாரு? பிரம்மா. ஆ, சரியா. கடல் கடந்தான்னா கடலில் கிடக்கக்கூடியவர் திருமால் இல்லையா? என இவர்கள் ஒல் ஆண்மை குளர்க்கு ஓடி, ஒருத்தவரை தான் 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 ஆண்மை உடையவன் காண்பிக்கிறதுக்காக, பெரியாள்னு காண்பிக்கிறதுக்காக ஓடி உயர்ந்தும் ஆழ்ந்தும். உயர்ந்தது யாரு? பிரம்மன். ஆழ்ந்தது யாரு? திருமால். அதான் உயர்ந்தும் ஆழ்ந்தும் உணர்வர் யார் அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான், மேதகுங்கிறார் பாருங்க. மேதகுன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது, நம்ம சாமி தான் சொல்லணும் இந்த இடத்துல. மேதகு ஆளுநர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போ இல்லையா? அப்படி இல்லையா, சாமி என்ன சொல்கிறாரு? மேதகு வெண்காடுக்கு தான் மேதகு போடணும் போ நம்ம. அவர் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே. கீழே அதே கரு சொன்னார் பாருங்க, தெளிவுடைமை தெளியோம் தேரோமேன்னாரு சாய்க்காட்டில். அதே கருத்து பாருங்க, யார் வெண்காட்டு சாமியை உள்ள கொள்ளலையோ அவர்களுடைய உணர்வுகளை உணர மாட்டோம்னார். உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே. விளக்க முடிஞ்சுதா? அடுத்த பாடல் போலாமா? சமையா இருக்காரா? சமணர்கள் பாட்டா? சரி, வெரி குட். பத்தாவது பாடல் திருக்கு, போதியர்கள் பிண்டியர்கள். அன்னைக்கு கூட ஒரு வகுப்புல பிண்டினா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பிண்டினா எப்படி எப்படி பிண்டி போட்டுக்கிறதுனாலயோ? பிண்டினா நெட்லிங்க மரம், அசோக மரம். அன்னைக்கு சொல்லலையா? அவர் வகுப்பில் கூட சொன்னனே, அந்த சமணர்களுடைய கோயிலில் இருக்கிற இடத்துல அசோக மரத்துக்கு பிண்டின்னு ஒரு பேர் ஒரு பதிகத்தில் வந்ததுங்க. அது எங்கே சொன்னோம்? திரு நனிப்பள்ளி தேவாரத்தில் இருக்குது. சரிங்க, நனிப்பள்ளி தேவாரம் எடுங்க, எல்லா புத்தகத்தில் அப்படியே பின்னாடி போங்க.
இப்போ தெரியும். அதுதான் பதியம் படிக்கும்போது சரியாக அதை பண்ணிக்கணும். அதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. நனிப்பள்ளி தேவாரத்தில் உபராத பாடல் பாருங்கள். நிறவுறு ஒன்றது ஒன்று எரி ஒன்று நின்றது ஒரு சீர்மை ஒரு நேர்மை சீர்மை நினையார் அறவுறு வேதனாவன் அயனோடு மாலும் அறியாத அண்ணல் நகர்தான் புறவிரி முல்லை மவ்வள் குளிர் பிண்டி புன்னை. அந்த பிண்டிக்கு ஒரு காமன் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. என்ன பொருள் யாருக்காது பிண்டினா வெண்டைக்கானு கூட யார் சொல்லிகிட்டு இருந்தா? இல்லை இவங்க சொல்லலை. ஹிந்தியில் வெண்டைக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு உட்காந்து வந்து பேசியிருந்தோம். அப்போ இருக்கா அன்னைக்கு சொன்னேன் அப்போ வந்து பிண்டினா அது அன்னைக்கு கூட அந்த பாடம் சொன்ன போதியர்கள் பிண்டியர்கள்னு சொல்லுவார். அசோகம் எனக்கு புரியுதா? போதியர்கள் அப்படின்னா அந்த இடத்துல போதத்தை உடைய அந்த புத்தர் இல்லையா, போதி மரத்துக்கு கீழே இருந்தார் இல்லையா, அதான் போத மரம். அதனால் போதியர் போதி மரம்னு சொல்கிறாங்களே அவங்க அரச மரத்து தான் போதி மரங்கிறாங்க அவங்க. இவங்க பிண்டியர்கள் ரெண்டுமே ஆளுக்கு ஒரு மரம் வச்சுருக்கான். ஒருத்தர் வந்து அரச மரம் அது போதி மரம், இவங்க மரம் பிண்டி மரம் இது சமணர். போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி, மிண்டுனா கலகம் கலகம் செய்யக்கூடிய மொழின்னு அர்த்தம். மிண்டு மொழி ஆ சமணர் சீர்மொழி அசோகு தன் கீழ் இருந்த நம் தேவன் மேல் வேரோடு பெயர்ந்து விழ கண்டனம். பெரிய புராணம் கனவு கண்டுறாங்க சமணர்கள்லாம் ஞானசமுந்தர் மதுரைக்குள்ளே நுழையும் பொழுது. எப்படி கனவு கண்டுறாங்க? நிறைய கனவு காணுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து தீய புட்கள் அழிவு சாற்றும், அது வந்து சில நிமித்தங்கள். அந்த ஒன்றோடு இயக்கி மாறும் அது. அந்த அந்த பெண் துறவிகள் இருப்பாங்கள்ல அவங்களாம் ஒருத்தவங்க தலையை முடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை, கையில் சாப்பிட்றது வச்சுருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது கீழே, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நேரம் நடக்கிறது கனவுல. என்ன கனவு பண்ணுவாங்க? முதல்ல சீர்மொழி அசோக தன் கீழ் இருந்த நம் தேவர், அந்த அசோக மரத்து கீழே கோயில் கட்டி வச்சுருக்கான் அருக தேவருக்கு. அந்த மரம் இப்போ சாஞ்சி உடஞ்சிவிட்டு, அந்த சாமி உடஞ்சிவிட்டு, சீர்மொழி அசோகு தன் கீழ் இருந்த நம் தேவர் மேல் வேறொடு பெயர்ந்து விழ கண்டனம். கண்டனமா ஒன்றோடு இயக்கி மாறும் ஊழையிட்டு ஓட கண்டனம். இயக்கி மாறுனா அந்தந்த தேவர்களுக்கு காவலக்கூடிய ரக்ஷி யக்ஷிகள்லாம் ஊழ ஓட்டுக்கிட்டு ஊழ விட்டுக்கிட்டு மதுரை விட்டு ஓடுது வெளியில் அப்படின்னு கனவு கண்டுறாங்க. ஊழையிட்டு ஓட கண்டனம் நம் தேவரும் கை நாட்டி போக கண்டனம். கையை தொங்க விட்டுட்டு போயிட்டுருக்கார் அவர். அப்படின்னு ஒரு படமாக இதை வரைஞ்சிருக்கேன். அந்த புகழி வந்தனுங்கிறது அந்த படம் நான் எடுத்து காமிக்கிறேன். நாகப்படுத்தினா எடுத்து போடுறேன் இருந்ததுன்னா இந்த காட்சியை. இந்த முக்கியமாக இந்த பாடலை ஒரு அசோக மரம் சாஞ்சிருக்கிறது மாதிரி இதெல்லாம் நீங்கள் நாகப்படுத்தி அதை கேளுங்கன்னு எடுத்து போடுறேன் இன்றைக்கி வகுப்பில். லஞ்சில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக. நீங்கள் அப்போ கேட்கணும், இப்போ எப்படி முடியும்? மிண்டுன்னா கழகம், மிண்டு அதான் சொல்கிறது. மிண்டும் மனத்தவர் ஓமென்கள் அந்த இடத்துல மிண்டுன்னு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல மிண்டும் மொழி அப்படின்னா நேர்மாற ஒரே மொழி இல்லாமல் கண்ணாமண்ணான்னு பேசுறது, தப்பு தப்பாக பேசுறது அந்த அர்த்தம். இப்போ புரிஞ்சது இல்லையா? போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின், அவர்களுடைய பொருளை எடுத்துருங்க அவங்க பொருளை விட்டுருங்க. பேதையர் அவங்களாம் அறியாத பயலுங்க. அவர் பிரிமின் அவர்களை விட்டுருங்க. அறிவுடையீர் இது கேள்மின், யார் அறிவுடையர்களோ அதை நான் கேளுங்க. அப்போது சமணர்களையும் பௌத்தர்களையும் பின்பற்றுறவங்களாம் அறிவு இல்லாதவர்கள்னு சொல்கிறார் சாமி. இது கேள்மின் வேதியர்கள் விரும்பிய சிறு வியன் திருவெங்காட்டான் என்று, வேதியர்களால் விரும்பப்படக்கூடியதாக வியன் உயர்ந்த திருவெங்காடு என்ற தளத்திலே ஓதியவர் ஓதியவர் யாதும் ஒரு தீதலர் என்று உணருமே. வெங்காட்டான்னு சொன்னாலே போதுமா? அது அப்பர் சாமி சொல்லியிருக்கார், வெங்காடே வெங்காடே என்பீராகில் இல்லையா. வேதியர்கள் விரும்பிய சிறு வியன் திரு வெங்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதலர் என்று உணருமினே அப்படின்னாரு. நிறைவு பாடல் தங்க கடைக்காப்பு. தன்பொழில் சூழ் சண்பயர்கோன், குளிர்ந்த பொழில்களாலே சூழப்பட்டதாக சண்பை என்கின்ற சீர்காழி. சண்பயர்கோன் தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன், தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தம்னு சொல்லிக்கிறார், தமிழ் ஞான சம்பந்தம் சொல்லிக்கிறார் இல்லையா. விண்பொழில் வெண்பிறை சென்னி, வானத்திலே அந்த கதிர்களை பொழியக்கூடியதாகிய வெண்மையான கதிர்களை பொழியக்கூடியதாகிய பிறை, அதான் விண்பொழில்னாரு இல்லையா. அது நிலா பிறையை குறிக்குது. சென்னி சிரசில் வைத்திருக்கூடிய விகிருதன் மலமில்லாதவன் சிவபெருமான், உரை வெண்காட்டை அவருடைய திருவெங்காட்டை, பண்பொழி செந்தமிழ் மாலை பாடுனாலே பாடக்கூடிய சாப்பாடு வந்துட்டேன் இருங்க இருங்க முடிச்சுட்டு போல இருங்க முடிஞ்சுட்டு பார்த்துக்கலாம். பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய பத்து, பாடிய பத்தாகி இந்த பாடல்களும் இவை வல்லார். இந்த இந்த பதியத்தில் யார் வல்லவர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடினவங்க மனப்பாடம் பண்ணவங்க வல்லவர்களாக இருக்கணும்ன்றார். பொருள் தெரிஞ்சவங்க அப்போ வல்லவர்கள் நீங்களாம். இப்போ பொருள் தெரியுமே தெரியாது அவங்களுக்குலாம் போ சரி. ஆமாம் வல்லவர் மண்பொழிய வாழ்ந்தவர், வாழ்ந்து அவர்னு பிரிச்சுக்கணும். இதை யாரெல்லாம் அந்த பதியத்தை கற்றுக்கிட்டாங்களோ அவங்களாம் மண்பொழிய வாழ்வார்கள்னா உலகத்தில் அவங்க எல்லாரும் அவ்வளோ மாதிரி யார் வாழ முடியும்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்வாங்களாம். அவ்வளோ பெரிய வாழ்வு பெறுவோம் நம்ம.
இந்த பதியம் பத்தி கத்துக்கிட்டோம் எல்லாரும். மண்பொழிய வாழ்ந்து அவர் போய் திரும்ப எங்க போவாங்க? இங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மேலையும் போய் நல்ல வாழ்க்கை வாழ போறாங்க. வான்பொழிய புகுவாரு, தேவர்கள் எல்லாம் துதிக்கும் முடியாக சிவபெருமானுடைய திருவழியை சென்று அடைவார்கள் என்று சுவாமி நிறைவு செய்கிறார் இந்த பதிகத்தை. இது திருவெங்காட்டில் பாடின பதிகம் இல்லைங்களா? நீங்கள் சாப்பாடு செக் பண்ணுறாங்க, நிறைவு பண்ணுவோம்.